இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். திருச்சபையானது இன்று புதுக்காலத்தின் 18வது ஞாயிறை கொண்டாடுகிறது. இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு பக்குவமிட்டு புடம்பிடப்படுகின்ற ஒரு நல்ல மகனாக, மகளாக, கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக இந்த உலகில் வாழ ஆண்டவர் அழைக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அழிந்து போகின்ற உணவை தேடுகின்ற சராசரி மக்களாக வாழப்போகிறோமா, இல்லை அழியாத நிலை வாழ்வு தருகின்ற ஒரு லட்சியத்திற்காக, குறிக்கோளுக்காக இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோமா, எதை நோக்கி பயணிக்க போகிறோம் என்பதையெல்லாம் சிந்திக்கின்ற இறை வார்த்தைகளாக இன்று நான் பார்க்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்து மடிந்து போகின்ற ஒரு மனிதர்களாக ஒருபோதும் இந்த உலகில் வாழ்ந்துவிடக்கூடாது. எதையாவது ஒன்றை சாதிக்கின்ற, அதுவும் நிலை வாழ்வை உங்கள் பெயர் சொல்லுகின்ற இந்த உலகில் வாழ்ந்து காட்டுகின்ற, இந்த உலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் நாம் மடிந்தாலும் கூட வாழ்கின்ற இந்த உலகத்தில் நம் சந்ததியினர் நம்மை நினைத்து பார்க்கின்ற அளவுக்கு ஏதாவது ஒரு முத்திரை இந்த உலகத்தில் பதித்து செல்ல வேண்டும் என்பதைதான். அத்தகைய ஒரு நிலை வாழ்வாக உலகில் நாம் பயணிக்க ஆண்டவர் இந்த நாளில் ஆசைப்படுகிறார். இன்னைக்கு நற்செய்தியை பாருங்களேன். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 24-35 வரை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்த வாரத்தில் உணவு கொடுத்ததாக பார்க்கிறோம். அதனால மக்கள் என்ன செய்யறாங்க, தேடி ஆண்டவரை தேடி, ஆண்டவர் எங்கே போனாலும் அவருக்கு முன்னால அங்கே போய் நிற்கிறாங்க, ஆண்டவரை தேடி போய். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீங்க தேடி வருவது அப்படின்றது வந்து உணவுக்காகத்தான் தேடுறீங்களே தவிர உண்மையான நம்பிக்கையினால் அல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகின்ற உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தருகின்ற அழியாத உணவுக்காக உழையுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உழைப்பின் மகிமையை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். அதை சுட்டி காட்டின உடனே உள்ளம் குத்தப்பட்டவர்களாக அங்கே இருந்த அத்தனை மக்களும் ஆண்டவர் இயேசு பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. என்றார், சும்மா அழிந்து போகிற உணவுக்காக உழைக்காதீங்க, அழியாத ஒரு உணவுக்காக உழைத்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு ஏற்றவாறு இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்வி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உருவாகணும். அப்போதான் ஒரு மாற்றம், ஒரு அழிந்து போகின்ற நிலையிலிருந்து அழியா தன்மைக்கு நாம் வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, கடவுள் அனுப்பியவரை நம்புவதை கடவுளுக்கு ஏற்ற செயல் அப்படின்னு. அந்த மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவர் செய்கின்ற அற்புதங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக பின்னால் ஓடிக்கிட்டு இருந்த அந்த கூட்டத்தை பார்த்து நம்புங்க அப்படின்னாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? இன்னைக்கு நம்மளை பார்த்து நாம் அவற்றை கேட்குறோம், நாங்கள் எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த நிலை வாழ்வை நோக்கி நாங்களும் பயணிக்கணும். இந்த அழிந்து போகிற அந்த வாழ்க்கையில், சராசரி வாழ்க்கையில் நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்களும் ஒரு அழியா நிலைமையில், ஒரு உன்னதமான வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட ஆசைப்படுறோம் அப்படின்னு நாம் கேட்டால் கடவுள் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? இன்னைக்கு பதில் சொல்றதாத்தான் 2வது வாசகத்தை அருமையாக பார்க்குறேன். எபேசியர் திருமடல் அதிகாரம் 4 இறை வார்த்தை 17 இவ்வாறு சொல்லப்படுகிறது, பிற இனத்தவர்கள் வாழ்வது போல நீங்கள் இனிமேல் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணத்திற்கேற்ப வாழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் வீணான எண்ணத்திற்கேற்ப வாழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாம், டேய் நீங்க நிலைவாழ்வு பெறணும் அப்படின்னா நீ எப்படிதான் செய்யுங்க, அது செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பேசிக்கா எண்ணத்தை மாத்து, உன் வீணான எண்ணத்திலிருந்து நல்ல எண்ணத்துக்குள்ளாக வா. அதான் ஆண்டவர் விரும்புறது. உன் எண்ணம் மாறிடுச்சு அப்படின்னாலே உன் செயல்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை மாற ஆரம்பிக்கும். அது உயர்ந்த செயல்களாக இருக்கும், அந்த செயல்கள் போற்றுதற்குரிய செயல்களாக இருக்கும், அந்த செயல்கள் உன்னதமும் உயர்வும் பெறுவதற்கு அடிப்படைவும் பேசிக்கில் ஒரு எண்ணத்தை மாற்றணும். பேசிக்காக அதை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக நிலை பெறும் என்பதைத்தான் ஆண்டவரே இந்த நாளில் சுட்டி காட்டுறாரு. அப்போ நிலை வாழ்வை பெறுவதற்கு நம்மள்கிட்ட மாற்றம் ஏன்ட்டிருந்த ஒரு வனதான் ஆண்டவர் சொல்றாரு. எபேசு திருமடல் 4:22 சொல்றாரு, தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை நீங்கள் களைந்து விடுங்கள். உங்களுடைய தீய எண்ணங்களை, தீய நாட்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. ஒரு காலத்துல ஒருவேளை நீங்க துரோகத்திலையும் கோபத்திலையும்
வெறுப்புலையும் இப்படியே அடக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கப்பனா எப்பயா சமாதானத்தை தேட போறீங்க? ஆண்டவர் பேசிக்கா இப்ப சமாதானத்தை தேடுங்களே. நம்மள்கிட்ட அதான் கேட்கிற, ஆண்டவரே நான் ஏற்றவையாக இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தயவு செய்து சமாதானத்தை தேடு, வெறுப்புல வாழாத, கோபத்துல வாழாத, அன்ப தேடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. ஒருவேளை நான் ஜாதியா, அந்த ஜாதி நான் அந்த ஜாதி அப்படின்னு ஜாதியிலையும், நான் இந்து மதம், நான் கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், மதத்திலையும் பெருமை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும், டே முதல்ல மனுஷனா வாழ்ற, ஒற்றுமையா வாழப்பாரு. எல்லாருமே நான் படைச்சது தான், நான் எந்த மனுஷனையும் கிறிஸ்தவன்னு சொல்லி, இந்துக்கள்னு சொல்லி, முஸ்லீம் சொல்லி பிரிக்கிற, நீயா பிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க? உன் வாழ்க்கை அப்படி மாறி போச்சு. நான் பிரிக்கல, நான் மனிதர்களாகத்தான் படைச்சேன். அந்த மனிதர்களாக தான் மனிதம் மனிதத்தோட நீங்க வாழணும்னு தான் எதிர்பார்க்கிறேன். அதைத்தானே கடவுள் எதிர்பார்ப்பார். அதை தவிர வேற என்ன எதிர்பார்க்க போறாரு? நான் இந்த ஜாதிக்காரன் இப்படியே நான் இருக்க போறேன், நான் கிறிஸ்தவன் இப்படியே இருக்க போறேன், நான் முஸ்லீம் இப்படியே இருக்கணும் இல்லை? ஆண்டவர் அதே எதிர்பார்க்கல. நீ மனுஷனா, நான் உன் எனது சாயலாக ஒண்ணு நான் படைச்சிருக்கேன், அந்த சாயல்ல நீ மட்டும் இருந்தீனா போதுண்டா? நான் எல்லாவற்றிற்கும் பொதுவானவன், கடவுளாத்தான் சொல்றாரு. நான் எல்லாருக்கும் எல்லாமுமானவன். அப்ப நீ எல்லாருக்கும் எல்லாமானவனா இருந்து பார்வேன் இந்த உலகத்துல. அத்தகைய ஒரு சமரசம், ஒற்றுமை உன்ட்ட இருக்க முடியுமா? அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் கேட்கிறார். ஒருவேளை நான் எந்த நேரம் சண்டையும் பழி வாங்குற எண்ணமும் இதுலயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் எப்ப மன்னிப்பு, அமைதி இதெல்லாம் தேட போறேன்? இன்னைக்கு ஆண்டவர் அதை கூட என்கிட்ட எதிர்பார்க்கலாம்ல. இந்த பேசிக் மனநிலையில இந்த மன்னிப்பையும் அமைதியும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கலாம்ல. எப்படிப்பட்ட நம்பிக்கைகளைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? ஒருவேளை அந்த உலகத்தில் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் வாழ்ந்துட்டு, டே பேசிக்கா நான் ஒருத்தன் இருக்கிறேன், நான் தான் இயக்கிக்கிட்டு இருக்கேன், ஒரு மைய புள்ளி உனக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு, அந்த புள்ளியை இயக்குவது நான் தான், அதில் தான் நீ இயங்கிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கையை கொடுக்குற வாழ்க்கையா கூட இருக்கலாம் இல்லையா? அதைத்தானே ஆண்டவர் இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, நம்பு, அந்த சமாதானத்தை தேடு, அந்த சமரசத்தை தேடு, அந்த அன்பை தேடு, அந்த ஒற்றுமையை தேடு, அந்த மன்னிப்பை தேடு. இதைத்தானே ஆண்டவர் அந்த பேசிக்காக எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்புகிறாரு. அவர்கள் வீணான எண்ணத்தில் இருந்தார்கள், நீங்கள் அந்த வீணான எண்ணத்திற்கேற்ப ஒருபோதும் வாழ்ந்து விடாதீர்கள். இதைத்தானே ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இஸ்ராயல் மக்களும் முதல் வாசகத்தில் பார்க்குறோம், இஸ்ராயல் மக்களும் சராசரி வாழ்க்கை தான், உணவுக்காக ஆண்டவருக்கு பின்னால ஓடி, ஆண்டவரே என்ன உணவு சாகடிக்க போறீங்களா? அற்ப காரியங்களுக்காக ஆண்டவற்றை, ஆண்டவரே எங்களை அதை கொல்ல போறீங்களா? இங்கேயே எங்களை அடக்கம் பண்ண போறீங்களா? அந்த அளவுக்கு ஒரு கேள்வி கேட்கிற கடவுள் எப்படி அப்படி செய்வாரு? நம்ம படைச்ச கடவுள் நமக்கு நன்மை செய்வதற்காகவே, நமக்கு வழிகாட்டவே, நம்மோடு உடனிருப்பதற்காகவே, ஒன்றுபடவே வந்த கடவுள் எப்படி நம்மை அழிக்க பார்ப்பாரு? இல்லை, நாம தாம் அழிந்து போகின்ற காரணிகளாக தேடிக்கொண்டே இருக்கிறோம் என்பதை முதல் வாசகம் சொல்கிறது. அப்போ அழிந்து போகின்ற அந்த உணவை விட்டுட்டு நிலை வாழ்வை தேடுகின்ற ஒரு வாழ்க்கைக்கு நாம் போகணும் அப்படின்னா, பேசிக்காக என்னுடைய வாழ்க்கையில் எண்ணங்கள் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு என்று நம்மிடம் எதிர்பார்ப்பதாக பார்க்கிறேன். வாசிக்கின்ற இரண்டாவது வாசகம் எபேசிய திருமண அதிகாரம் 4:24 பார்க்கிறோம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். அந்த இயல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் அது வெளிப்படும். அப்ப நம்ம வாழ்க்கை அந்த உண்மையிலும் தூய்மையிலும் நீதியிலும் வெளிப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்றால், அது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக அது மாறுகிற போது, எண்ணத்தில் மாற்றம் வெளிப்படுகிற போது, நமது செயல்கள் ஆட்டோமேட்டிக்காக, அது இயல்பாகவே அது மாறிவிடும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த உலகில் சராசரி மனிதராக வாழ்ந்து அழிந்து போகின்ற மனிதர்களாக போகப் போகிறோமா? அழியாத நிலை வாழ்வு தருகின்ற உன்னதமான வாழ்வை நோக்கி போகிறோமா? எதை நோக்கி போகப் போகிறோம்? இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து மடிஞ்சாலும் நமது சந்ததியினர் நம்மை நினைத்து பார்க்கிற அளவுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழப்போகிறோம். அன்னைத்தரசர் அருமையாக சொல்வார்கள் அல்லவா, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த உலகில் வாழ ஆசைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டிப்பாக நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். அது ஆண்டவருடைய பார்வையில். நாம் எதை சார்ந்தவர்கள் அல்ல என்பதல்ல, எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பதல்ல, எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்பதல்ல, மனிதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை மட்டுமே மையமாக வைத்து நிலை வாழ்வு என்பது நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம், மறுத்துவிட வேண்டாம்.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்களும் சராசரி மனிதர்களாக இந்த உலகில் வாழ்ந்து விடாது, அழிந்து போகின்ற உணவுக்காக உழைக்கின்ற சண்டையும் சச்சரவுகளும் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக ஒருபோதும் இருந்து விடாது. அதையும் தாண்டி சமாதானமும் சமரசமும் ஒற்றுமையும் மன்னிப்பும் விசுவாசமும் நம்பிக்கையும் நிலை வாழ்வும் சார்ந்த ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைக்கின்ற வாழ்வுக்குள்ளாக நாங்கள் கடந்து வர எங்களை பக்குவப்படுத்தும் என்று ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, அன்பான தகப்பனே, இதோ இந்த நாளிலே இஸ்ரேல் மக்களை பார்த்து நீ சொன்னீரே, இந்த பிள்ளைகளை பார்த்து, அழிந்து போகின்ற உணவுக்காக உழைக்காதீர்கள், அழியாத நிலை வாழ்வு தரும் உணவுக்காக உழைத்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது அந்த மக்கள் தாகத்தோடு உம்மை பார்த்து கேட்ட அந்த கேள்வியைப் போல, ஆண்டவரே, நாங்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நம்புங்கள் என்று அவர்களை பார்த்து சொன்னீர். இன்று எங்கள் வாழ்வில் மன்னிப்பை தேடுங்கள் என்று சொல்கிறேன், சமாதானத்தை தேடுங்கள் என்று சொல்கிறீர், அன்பை தேடுங்கள் என்று சொல்கிறீர், ஒற்றுமையை தேடுங்கள் என்று சொல்கிறீர், விசுவாச வாழ்வை தேடுங்கள் என்று சொல்கிறீர், நிலை வாழ்வை தேடுங்கள் என்று சொல்கிறீர். நாங்களும் கூட ஆண்டவரே, எங்கள் பழைய மனிதருக்குரிய இயல்பை எல்லாவற்றையும் களைந்து கொண்டு புதிய எண்ணங்கள் படைத்தவர்களாக, புதிய இயல்பை அணிந்து கொண்டவர்களாக, உமது சாயலாக படைக்கப்பட்டவர்களாக இந்த உலகில் நாங்களும் பிரதிபலிக்க தூய எண்ணம் நீதியிலும் உண்மையிலும் நிறைந்த பிள்ளைகளாக இந்த உலகில் பயணிக்க தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் தாரும். நாங்களும் ஒரு நாள் இந்த உலகை விட்டு சென்றாலும் கூட நிலை வாழ்வு என்பதை உடமையாக்கிக் கொள்கிற பிள்ளைகளாக, இந்த உலகில் நாங்கள் மடிந்தாலும் கூட எங்கள் சந்ததியினர் நாங்கள் எங்களுடைய எண்ணத்தால் எங்களுடைய தூய சிந்தனைகளால் செயல்களால் என்னாலும் எங்களை நினைத்து பார்க்கின்ற ஒரு உயர்ந்த லட்சியமிக்க வாழ்வை இந்த உலகில் வாழ்ந்து காட்ட தேவையான ஆவியின் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு நிரம்ப தர வேண்டுமாய் உம் திரு பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.